எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் சாந்தி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது தங்களது வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார், இந்த தேர்தலில் வந்து போட்டியிடக்கூடிய 25 தொகுதிகளுக்கான உங்கள் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கீங்க. இதில் வந்து புதியவர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் வாய்ப்பு அளிச்சிருக்கீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய 25 தொகுதிகளில் நாங்கள் வேட்பாளர்கள் தேர்வு செய்கிற போது அதில் 3 பெண்கள், 4 பொது தொகுதிகளில் தலித்து சமூகத்தைச் சார்ந்த தோழர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம், 5 தனி தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம். சார், இந்த தேர்தலில் வந்துட்டு தேசிய கட்சி தலைவர்களில் வந்துட்டு பிரச்சாரத்திற்கு அழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? எங்கள் கட்சியின் சார்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களும், அரசியல் தலைமை கொடுப்பவர்கள் பிரகாஷ் காரத், பிருந்தா காரத், சுபாஷ் நலி, திரிபுரா மாநில முதலமைச்சர் மாணிக் சர்க்கார் போன்ற தோழர்கள் பிரச்சாரத்தில் கலந்துக்குவாங்க. உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் என்னவாக இருக்கும் சார்? குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் மீதில் முன்னெடுத்து செல்ல உள்ளோம். ஊழல் ஒழிப்பு, மதுவிலக்கு கொள்கையை அமலாக்குவது, நேர்மையான நிர்வாகம், கூட்டணி ஆட்சி, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய நாசமாக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கைக்கு மாற்றாக பொருளாதார கொள்கை முன்னிறுத்தக்கூடிய அடிப்படையில் எங்களுடைய பிரச்சாரம் என்பது அமையும். இந்த தேர்தல் அறிக்கை குறித்து எப்போ வெளியிட போகிறீங்க சார் தேர்தல் அறிக்கை? மக்கள் நல கூட்டணியின் சார்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை ஆகிய 4 கட்சிகளின் சார்பு, மக்கள் நல கூட்டணியின் சார்பாக வரக்கூடிய 28 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகமான தாயகத்தில் நாங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகலாம் வந்து ஒரு சரிசமமான வெற்றி வாய்ப்புகள் உள்ள ஒரு நிலையில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறீங்க? எப்படி தேர்தல் வியூகங்கள் இருக்கும்? உங்களுடைய பிரச்சாரங்கள் எந்த மாதிரி இருக்கும் சார்? தமிழ்நாட்டில் அதிமுக திமுக 2 கட்சிகளும் வேண்டாம், ஒரு மாற்றாட்சி வேண்டும் என்ற உணர்வு தமிழகத்து மக்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களுக்கு கூட்டணியாக இருந்தது என்பது அதனுடன் தேசிய முற்போக்கு திராவிடக்கழகம் உடன்பாடு கொண்டுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸும் எங்களோடு இணைந்த பிறகு தமிழகத்தில் தேமுதிக மக்களோட கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அணி என்பது மெகா கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. அதிமுக திமுக 2 அணிகளையும் தோற்கடித்து எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும் அதிகாரத்தை பிடிக்கும். Thank you.